வணக்கம். கரூர் வையாபுரி நகரை சேர்ந்த கோபிநாத் தாய் சுகுணாவுடன் வசித்து வருகிறார். இவர் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது தாய் சுகுணா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பாஜக மாவட்ட இளைஞரின் நிர்வாகி கணேசமூர்த்தியிடம் 15,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். தொடர்ந்து அசல் தொகையை விட கூடுதலாக வண்டி கட்டியுள்ளார். கொரோனா ஊரடங்கால் கடந்த 4 மாதமாக வண்டி கட்டவில்லை. இந்நிலையில் அசல் தொகையை மற்றும் வட்டியை கட்டுமாறு கணேசமூர்த்தியை மாற்றியுள்ளதாக தெரிய வருகிறது. மீண்டும் வீட்டிற்கு சென்று தொடர்ந்து கந்து வட்டி போல் வட்டி கேட்டு சொல்லி மிரட்டி உள்ளார். இதனால் பயந்து கொண்ட சுகுணா தனது சொந்த ஊரான விருதுநகருக்கு சென்று விட்டார். இந்நிலையில் கோபிநாத் வீட்டில் இருந்த போது மீண்டும் கணேசமூர்த்தி அடியாட்களுடன் வீட்டிற்கு சென்று மிரட்டி பணத்தை கேட்டுள்ளதாகவும், இதனால் மனவேதனை அடைந்த கோபிநாத் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மறைத்து எடுத்து வந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்தவர் ஓடி வந்து அவரை காப்பாற்றி முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தாந்தோணிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.